வைரல் வீடியோஸ்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். டிஎஸ்பிபி பள்ளி விவகாரத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அமைதி காப்பது ஏன்? பள்ளி நிர்வாகத்தின் மீதும் ஆசிரியர் மீதும் சட்ட நடவடிக்கைகள் பாயுமா பாயாதா என பல கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பெற்றோர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. மேலும் தமிழக மக்களும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பள்ளியில ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு. சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படல அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சி அந்த பிரச்சனை நடக்குது அப்படின்ட்டு பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்கள் சமூக வலைதளங்கள புகார் தெரிவிச்சுட்டு வராங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைதியாவே இருந்திருக்காங்க. இந்த பள்ளி விவகாரத்துல நடவடிக்கைகள் வந்து பாயுமா பாயாத இப்படி வந்து பல குழப்பங்கள் இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். இந்த பள்ளியில ராஜகோபாலன் மட்டும் இல்லாம இன்னும் மூன்று ஆசிரியர்கள் கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கு. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மாணவிகளிடம் அத்துமீறி நடந்திருக்காங்க. இன்னும் பல கருப்பாடுகள் பள்ளியில ஒளிஞ்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்ட்டு காவல்துறை சந்தேகப்படுறாங்க. அதனாலதான் ராஜகோபாலன் இப்ப வந்து நீதிமன்ற காவலில் இருப்பதனால அவரை காவல்துறையினர் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து எடுத்து அவரிடம் விசாரணை மேற்கொள்வதற்காக சென்னையில் இருக்கின்ற அசோக் நகர்ல இருக்கின்ற போக்சோ சிறப்பு நீதிமன்றத்துல இன்னைக்கு மனு தாக்கல் செய்திருக்காங்க. மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் 5 நாட்கள் ராஜகோபாலனை காவல்துறையினர் விசாரணை செய்து கொள்ளலாம் அப்படின்ட்டு உத்தரவிட்டிருக்காங்க. சோசியல் மீடியாவில் மூலயமா பல மாணவிகள் வந்து புகார் தெரிவிச்சுட்டு வராங்க ஆசிரியர் ராஜகோபாலன் மீது. நேரடியா அவங்களால வந்து புகார் தெரிவிக்க மறுப்பு தெரிவிச்சதுனால சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய ஆசிரியர் இப்படிதான் இருப்பாங்க, அதாவது ராஜகோபாலனை வந்து சுட்டி காமிச்சு இப்படிதான் பாடம் எடுப்பாங்க அப்படின்ட்டு அவருடைய போட்டோஸ் அவருடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணி அதை வந்து புகாரா தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஆன்லைன் வகுப்புகள் நடந்துட்டு இருக்கும் போதே அவர் பாத்ரூமுக்கு போறது, அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வர்றது, அதுக்கப்புறமா ஒரு சில வேலைகள்லாம் வந்து ஈடுபடுவது, இப்படி வந்து அரை நிர்வாணத்தோட வந்து ஈடுபட்டிருக்காங்க. சோ மத்த எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய டீச்சருங்க வந்து எப்படி பாடம் எடுப்பாங்க, எங்களுடைய டீச்சர் எப்படி பாடம் எடுப்பாங்க அப்படின்றத பாருங்க அப்படின்ட்டு கம்பாரிசன் செய்து காட்டி அவங்களுடைய புகாரை வந்து வெளிப்படுத்திருக்காங்க. இந்த 2-3 நாட்களாகவே அதிக புகார்கள் வந்து சமூக வலைதளங்கள்லயே வந்து பதிவாயிருக்கு. மேலும் வந்து போலீசார் கொடுத்த வாட்ஸ்அப் மூலிமா இதுவரையும் 30 மாணவிகள் பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுத்திருக்காங்க. இன்னும் பல உண்மைகள் வெளிவரும் அப்படின்ட்டு ராஜகோபாலனை பற்றின நிறைய மர்மங்கள் பள்ளி நிர்வாகத்தால் வந்து மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக காவல்துறையினர் சந்தேகப்பட்டதுனாலதான் அவர் வந்து விசாரணைக்கு எடுக்க போயிருக்காங்க. காவல்துறையினருக்கு ராஜகோபாலன் மீது சந்தேகம் வருவதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, பிஎஸ்பிவி பள்ளி முதல்வர் கீதாவிடம் வந்து காவல்துறையினர் 2 நாட்களா விசாரணை நடத்துறாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து 3 மணி நேரம் வந்து அவங்க கிட்ட விசாரணை செய்திருக்காங்க. அந்த விசாரணையில முன்னுக்கு பின் முரணான மாறுபட்ட தகவல்கள் வர்றதுனால பள்ளி நிர்வாகத்தின் மீது வந்து சந்தேகப்பட்டிருக்காங்க. அதனால ராஜகோபாலனை விசாரணைக்கு எடுத்தா ராஜகோபாலன் மட்டும் சம்பந்தப்பட்டிருக்காங்களா அல்லது நிர்வாகம் சம்பந்தப்பட்டிருக்கா, மேலும் இன்னும் சில ஆசிரியர்கள் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற உண்மைகள் வந்து வெளிவரும் அப்படின்றதுக்காக தான் அவரை வந்து விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. மேலும் ராஜகோபாலனுடைய அவர் பயன்படுத்திய லேப்டாப்பை வந்து ஆய்வு செய்திருக்காங்க. அதுல இருக்கின்ற ஹார்ட் டிஸ்க் எடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ளும் போது அதுல நிறைய ஆபாசமான போட்டோஸ் இருந்திருக்கு. பல மாணவிகளுடைய புகைப்படமும் வந்து அதுல வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய மொபைல்ல இருக்கின்ற வாட்ஸ்அப் சாட்லாம் வந்து பாத்தீங்கன்னா விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்காங்க. பிஎஸ்பிபி ஸ்கூல்ல இன்னும் 3 கருப்பாடுகள் இருப்பது தெரிய வந்திருக்கு. அதனாலதான் இந்த விசாரணைகள் தீவிரமா எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விவகாரத்துல முதல்வர் மு க ஸ்டாலின் அமைதியாவே இருக்காங்களே, எதுவுமே தீவிரமான நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற கேள்விகள்லாம் வந்து சமூக வலைதளங்கள வைரலா கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிரடியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க. கோவிட் முடிஞ்ச உடனே ஸ்கூலுக்கு மாணவ மாணவிகள் போகும்போது அவங்களுக்குன்னு ஒரு தயார் நிலையில விசாரணை குழு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த விசாரணை குழுல ஆசிரியர்கள் யாராவது அத்துமீறி வந்து பேசியிருந்தாவோ அல்லது ஆபாசமாக திட்டியிருந்தாலோ அல்லது பாலியல் வன்புணர்ச்சிகள் வந்து தூண்டுகின்ற வகையில வந்து பேசியிருந்த விஷயங்களோ, சோ இந்த மாதிரி வந்து மாணவிகளை வந்து எந்த விதத்துல பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கறத வந்து அவங்க அந்த விசாரணை கமிட்டியிடம் வந்து முறையிடலாம். அவங்களால வந்து சொல்ல முடியலன்னா பெற்றோர்கள் மூலியமா வந்து அவங்களுடைய புகாரை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குன்னு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து ரெடி ஆகிடும். இனிமே ஸ்கூலுக்கு போகின்ற மாணவ மாணவிகளுக்கு எந்த பிரச்சனையும் வந்து நிர்வாகத்தாலும் சரி ஆசிரியர் தரப்புல இருந்தும் சரி எதுவும் வராது. அவங்க கொடுக்கின்ற புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆன்லைன் கிளாஸ்ல வந்து ஆசிரியர்கள் வந்து இது போன்ற ராஜகோபாலன் மாதிரி வந்து அத்துமீறி யாராவது வந்து செயல்பட்டா அவங்க மீது வந்து போக்சோ சட்டம் பாயும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் அதிரடி நடவடிக்கையை பாராட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து தமிழ் வைரல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.